ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் பைத்தன் யூஸ் பண்ணி. அது என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு லைப்ரரி லிஸ்ட்டு வந்து ஹோல்ட் பண்ண போகுது, புக்ஸ் செட் ஆஃப் புக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்க போகுது. ஸோ அதை வந்து மெனு ட்ரிவன் ப்ரோக்ராமாக வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லைப்ரரின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் நான், கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ண போகிறேன், ஸோ ரெண்டு வேரியபிள் வச்சுக்க போகிறோம். ஸோ ரெண்டு வேரியபிள் என்னென்னா, புக் நேம்னு ஒரு வேரியபிள், புக்கோட டீட்டெயில்ஸ் வச்சுக்கிறதுக்காக அதை நான் எம்டியாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஆத்தர் நேம் வேணும்ல, ஸோ அதனால் வந்து ஆத்தர்னு ஒரு வேரியபிள். ஸோ நான் அதே என்ன பண்ணிக்க போகிறேன், இப்போதைக்கு எம்டியாக வச்சுக்க போகிறேன். ஸோ இனிஷியேட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும், எம்டியாக இருக்கணும். ஸோ அடுத்தது என்னது, எனக்கு டேட்டா வந்து யூசர்ட்டு வந்து வாங்கணும். ஸோ நான் கெட் டேட்டான்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இதுலேயும் எனக்கு வந்து டீஃபால்ட்டாக வந்து செல்ஃப் இருக்க போகுது. ஸோ யூசர்ட்டு வந்து வாங்கணும், வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம், புக் நேமுக்குள்ளேயும் ஆத்தருக்குள்ளேயும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ புக் நேமில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யூசர்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் வாங்கணும், என்ன வாங்கணும், புக் நேம் வந்து டைப் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஸோ என்டர் புக் நேம்னு சொல்ல போகிறோம். ஸோ அவங்க நேம் கொடுக்க போகிறாங்க, அதை வந்து என்ன பண்ண போகிறோம், புக் நேம்ங்கிற வேரியபிளில் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இன்னொன்று என்ன பண்ண போகிறோம், ஆத்தர். ஸோ ஆத்தருங்கிற வேரியபிளில் அதே மாதிரி சிம்பிளராக. ஸோ இன்புட்டில் என்ன பண்ண போகிறோம், ஆத்தர் கேட்க போகிறோம், ஆத்தர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் வேணும் எனக்கு. ஸோ அதே மாதிரி ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோன்னா செல்ஃபு எனக்கு டீஃபால்ட்டாக இருக்க போகுது. அதே மாதிரி புக் நேம் ஆத்தர் நேம்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பிளைன்லேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரிண்ட் ஆஃப்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துலேயே வந்து எண்டில் போயிட்டு எனக்கு வந்து ஸ்லாஷன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும்னா, நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து போயிடும். ஸோ இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து இங்கேயும் போயிட்டு இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இது நம்ம விருப்பம்தான், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம், லைப்ரரின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து புக் நேமு ஆத்தர் வாங்கியிருக்கோம். அதுக்கு வாங்குறதுக்கு கெட் டேட்டா, டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட். ஸோ முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்க போகிறேன் சிஹெச்னு சொல்லிட்டு சாய்ஸுக்காக. நான் டீஃபால்ட்டாக என்ன பண்ணிக்க போகிறேன், ஒய்னு வச்சுக்க போகிறேன். ஸோ அது கேபிட்டல் ஸ்மால் உங்கள் விருப்பம்தான். ஸோ நான் அதுக்கடுத்து ஒரு லூப் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லூப்பில் வந்து எப்போல்லாம் வந்து என்னோடய வேல்யூ வந்து ஒய்னு இருக்கோ அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும், இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும் இன்ஃபினிட்டாக. ஒன்ஸ் வந்து அந்த சாய்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து லூப் போட்டு வெளியே போகணும், அதுதான் வந்து என்னோடய ரூலு. ஸோ நான் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், யூசர்கிட்ட வந்து நான் வந்து கேட்கணும், என்ன கேட்க போகிறேன் நான், நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்களா இல்லை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறீங்களாங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எனக்கு என்னது, ஆக்சுவலாக ஆட் டீட்டெயில்ஸ்னு நான் சொல்லணும், ஆட் புக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம. செகண்ட் ஒன் வந்து நமக்கு என்னது, செகண்ட் ஒன் வந்து நமக்கு என்னது, டிஸ்பிளே பண்ணலாம்ல. ஸோ அதனால் டிஸ்பிளே புக்கு. ஸோ இது ரெண்டு தான் ஆப்ஷன், அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு வேணும்ல, நான் அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், புக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். புக் எல்லாத்தையும் அதில் தான் ஆட் பண்ண போகிறேன், அதில் தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். வந்து என்ன பண்ணும், இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம், அதுதான் பேசிக்காக. ஸோ யூசர் வந்து எனக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஏதோ ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க. நான் அது வந்து இன்டீஜர் டைப்பில் தான் வாங்க போகிறோம், ஏன்னா 1 2 தானே வாங்க போகிறோம். ஸோ நம்பர் 1 2 கொடுத்தாங்கன்னா 1 2க்குள்ளே என்ன ஆக போகுது, எனக்கு இதர் ஆட் ஆக போகுது இல்லை வந்து நமக்கு வந்து இதாக போகுது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, இஃப் கேஸில் என்னது, எனக்கு ரெஸ்ப்ஸுங்கிறது வந்து எனக்கு வந்து 1 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எதுக்குள்ளே ஆட் பண்ணணும், புக்குக்குள்ளே ஆட் பண்ணணும்.
ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், இந்த இதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ லைப்ரரி என்ன பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ளேருந்து நான் என்ன பண்ணோம், கெட் டேட்டாவில் தான் என்ன அது எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து யூசர்ட்டேருந்து வாங்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிடுச்சு. டிஸ்பிளேயில் டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து புக்குக்குள்ளே வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணோம். வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த எல்லுங்கிற ஆப்ஜெக்ட் தான் வந்து அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் இருக்க போகுது. நான் அதை என்ன பண்ணோம், புக்கில் ஆட் பண்ணோம். ஸோ புக் டாட் அப்பெண்டு, அப்பெண்ட்னா கடைசியில் ஆட் ஆக போகுது. என்ன ஆட் பண்ண போகிறேன், அந்த ஆப்ஜெக்டே நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னது ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து இது. ஸோ செகண்ட் சாய்ஸ் நமக்கு என்னது, எல்இஃப்ல என்னது டூ கொடுத்தாங்கன்னா. ஸோ டூ கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணோம், நான் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபாரு எக்ஸு என்னென்னா எடுத்துக்கலாம். நான் டம்மி வேரியபிள் இப்போ எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த புக்குங்கிறது தான் லிஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எக்ஸுனா, ஸோ ஈச் ஆப்ஜெக்ட். ஸோ ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் டிஸ்பிளேங்கிற அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் கால் பண்ண மெத்தடை கால் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு என்ன ஆகும், கால் ஆகும். கால் ஆகிட்டு ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த புக்குக்குள்ளே இருக்கிறது ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இது ரெண்டு தான் சாய்ஸே. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும், எனக்கு இன்வாலிட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன், இன்வாலிட் சாய்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். ஸோ என்னாச்சு, நமக்கு மூணு தான் சாய்ஸு, ரெண்டு தான் சாய்ஸு, ஒன்று டூவு. ஸோ ஒன்றுக்கும் டூக்கும் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம். ஸோ வேறு ஏதாவது டைப் பண்ணாங்கன்னா எனக்கு என்ன ஆகணும், இன்வாலிட் சாய்ஸ்னு ப்ரிண்ட் ஆகணும். அதே மாதிரி இப்போ சிஹெச்சுக்கு நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ சிஹெச்சுக்கு வந்து டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ அவங்க வை கொடுத்தாங்கன்னா திருப்பியும் வந்து எனக்கு என்ன ஆக போகுது, கண்டினியூ ஆக போகுது. ஸோ இன்புட் யூசர்ட்டேருந்து வாங்க போகிறோம். ஸோ என்னது, ஸோ அவங்க என்ன பண்ண, வை கொடுத்தாங்கன்னா என்ன, எனக்கு திருப்பி லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. இதுதான் பேசிக்காக. ஸோ அதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, சிஹெச்சுக்கு வந்து ஒய் அசைனாக இருக்குது, புக்குன்னு ஒரு எம்டிஆர், அது சிஹெச் வந்து கண்டிஷன் ட்ரூ உள்ளே வந்துடுச்சு. ஒனில் நமக்கு என்ன இருக்குது, ஆட் புக் வந்திருக்கு. டிஸ்பிளே டூவில் வந்து இது வந்திருக்கு. ஸோ இப்போ நான் நம்பர் வந்து, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபைன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைங்கிறது கிடையாது. இப்போ வந்து இன்வாலிட் சாய்ஸ்னு கேட்கும். டூ யூ வாண்ட் டு கண்டினியூ, எஸ் திருப்பியும் கேட்குது. இப்போ நான் ஒன் கொடுத்தேன்னா நமக்கு என்ன ஆகும், ஆட் புக்குன்னு கேட்குது. ஆட் புக்கில் நான் என்ன பண்ண போகிறேன், புக் நேம் வந்து கேட்குது. புக் நேம் வந்து நான் வந்து ஆத்தர் நேம் வந்து நான் டென்னிஸ் ரிச்சின்னு கொடுக்குறேன். சும்மா நம்ம என்ன கொடுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இவன்ட்டு கண்டினியூ, திருப்பி கேட்குது. ஒன்று நான் ஆட் பண்ணணுமான்னு கேட்குது, ஆட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆக போகுது, புக் நேம் கேட்குது. ஸோ அதே மாதிரி நான் திருப்பியும் ஒன் கொடுக்குறேன். இப்போது இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டு, ஸோ இதுக்கு நேம் வந்து கேட்குது. ஸோ அடுத்து டூ வாண்ட் கண்டினியூ, நான் எஸ் கொடுத்துட்டு இப்போ டூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது, எனக்கு கண்டென்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகணும். ஸோ நமக்கு என்ன ஆகுது, புக் பேசிக்காக இந்த இடத்துல எக்ஸுங்கிறது வந்து புக்குக்குள்ளே இருக்கிற ஈச் ஆப்ஜெக்ட். ஸோ ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ண போகிறோம், டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன கொடுத்தோம், லேர்ன் சி டென்னிசரிச்சு, லேர்ன் பைத்தான் அதுக்கு என் பேர் கொடுத்தேன், ஸ்ரீராம். ஜாவா ஸ்கிரிப்ட் அருண்னு கொடுத்தேன், ஆத்தர். ஸோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நான் டூ வாண்ட் டு கண்டினியூ, கேபிட்டல் ஒய் கொடுக்குறேனோ இல்லை எது கொடுத்தாலும் என்ன ஆகிடும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லூப் போட்டு வெளியே வந்துடும். ஸோ பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம், லைப்ரரின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸுக்குள்ளே டீட்டெயில்ஸ் யூசர்ட்டேருந்து வாங்கிட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஒரு இன்ஃபைனைட் லூப் யூஸ் பண்ணி ஒரு மெனு ட்ரிவன் ப்ரோக்ராமாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் பைத்தனில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், யாருக்கும் சமமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஹவ் எனி டவுட் இல்லை ஏதாவது நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ கோ லுக் அட் இட் அண்ட் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேசுகிறேன். தேங்க்யூ.